வணக்கம் டெக் தமிழா. நம்ம இன்னைக்கு வந்து நூபியா Z17 மினி இந்த ஃபோனோட அறிமுக விமர்சனம் அன்பாக்சிங்கோட பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது, 4GB வேரியன்ட் மற்றும் 6GB வேரியன்ட். இந்தியாவில் வந்து அவங்க 4GB வேரியன்ட் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட அறிமுக விமர்சனம் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துக்குங்க. ஸோ என்னோட புதிய வீடியோக்களோட அப்டேட் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். இந்த ஃபோனோட அஃபிஷியலான ப்ரைஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அனௌன்ஸ் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் அதை அப்டேட் பண்ணுறேன். பாக்ஸ் வந்து டிப்பிக்கலான நூபியாவோட ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் வித் ரெட் கலரான ட்ரிம்மிங் ஓடி வருது. உள்ளுக்கு வந்து நூபியா Z17 ஃபோன், சிம் எஜெக்ட் பண்ணக்கூடிய பின், சில மேனுவல்ஸ், யூஎஸ்பி டைப் சி கேபிள் மற்றும் பவர் அடாப்டர் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 155 கிராம்ஸ் இருக்குது, 7.5 mm திக்னஸ் ஓடி வருது. இந்த ஃபோனோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து டுவல் கேமரா செட்டப் ஓடி வருது. எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் நூபியாவோட பிராண்டிங் பின்னாடி கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும் ஒரு ஆண்டனா ட்ரிமிங்ஸ் இருக்குது. இந்த ஃபோன் வந்து மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் மற்றும் ஒரு மைக்ரோஃபோன், கீழே வந்து ஸ்பீக்கர் கிரில், யூஎஸ்பி டைப் சி போர்ட், ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் வால்யூம் பட்டன் மற்றும் லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. சிம் ட்ரே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம், ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சிம் போடலாம், மற்றும் இல்லாட்டி வந்து ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் போடலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB இருக்கிறதுனால தாராளமாக ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்டில் பார்க்கலாம். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பட்டன் கொடுத்துருக்காங்க, பட்டன் வந்து ரெட் கலரில் க்ளோ ஆகுது. மேலே வந்து செல்ஃபி கேமரா, இயர்பீஸ் கிரில் மற்றும் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து 5.2 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன், கொரிலா கிளாஸ் இருக்குது, 2.5D கிளாஸ், இன்செல் டெக்னாலஜியில் இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்க்குற ரொம்ப லைவ்லியாக இருக்குது, பிரைட்டாக இருக்குது, கலர்ஸ்லாம் வந்து நல்லா பாப்அப் ஆகி நல்லா இருக்குது. ப்ளூ ஃபில்டர் இல்லை, ஆனால் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரீன் டிஸ்பிளே ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் க்ளோ நேச்சுரல் ஸ்டாண்டர்ட்னு 3 டெம்ப்ளேட் மாற்றிக்கலாம். இந்த ஃபோனோட ஹார்டர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஸ்னாப் ட்ராகன் 6x2 சிப் செட்டில், 4GB ரேம் மற்றும் 64GB கொண்டு இருக்குது. 64GB உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 53GB யூசர் அவைலபிளாக கிடைக்குது. மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு நீங்கள் மேலும் வேணும்னா 200GB வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4G ஓல்டி சப்போர்ட்டான ஃபோன், 2950 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்டு மார்ஷ்மெல்லோவில் நூபியாவோட யோன் யூஐ 4.0 ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் எட்ஜில் வச்சு சில விஷயங்கள் பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குது. இந்த கீழோட பட்டனை நீங்கள் ரீசன் மெனு மற்றும் பேக் பட்டனோட பொசிஷனை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். டச் ஜெஸ்டர்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் சென்சிங்னு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது மோஷன் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ், டுவல் இன்ஸ்டன்ஸ் அதாவது நீங்கள் வந்து டுவல் ஆப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆப்ஸை நீங்கள் வந்து ஸ்பிளிட் டுவல் ஆப்ஸாக பண்ணிக்கலாம். சூப்பர் ஸ்க்ரீன்ஷாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வச்சு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனேபிள் பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை லாங்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட்ல கூட நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யுது. இப்போ நம்ம வந்து கேமரா பற்றி பார்க்கலாம். இதான் வந்து இந்த ஃபோனோட ஹைலைட், டுவல் கேமரா, அதாவது பின்னாடி வந்து 13 MP மற்றும் ஒரு இன்னொரு 13 MP RGB ப்ளஸ் மோனோ சென்சர் கொண்ட செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. லென்ஸ் வந்து சஃபயர் லென்ஸ், ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் இதில் கிடைக்குது. F2.2 அப்பர்ச்சர் சோனி சென்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16 MP செல்ஃபி கேமரா, 80° வைட் ஆங்கிள் லென்ஸ், 5-piece லென்ஸ் F2.0 அப்பர்ச்சரில் கொண்டு வந்திருக்காங்க. பேக் கேமராவில் நீங்கள் வந்து 4K வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இனிஷியல் சாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பிக்சர் குவாலிட்டி ரொம்ப அருமையாக தான் இருக்குது. செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து முழுமையாக கேமரா ரிவ்யூ பண்ணும்போது அதை பற்றி நம்ம முழுமையாக சொல்கிறேன். இந்த கேமரா ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மல்டி எக்ஸ்போஷர், லைட் ட்ரா, இ அப்பர்ச்சர், ஷோ ஸ்லோ ஷட்டர், ஸ்டார் ட்ரையல், வீடியோ மேக்கர், ட்ரஜெக்ட்ரி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து நிறைய மோடு வந்து இந்த கேமரா ஆப்பில் இருக்குது. டீட்டெயிலாக நம்ம கேமரா விமர்சனம் பண்ணும்போது பார்க்கலாம். சென்சர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து எல்லா சென்சரும் கவர் ஆகிருக்கு. ஸோ கைரோஸ்கோப் சென்சர் இருக்குது, VR எக்ஸ்பீரியன்ஸுக்கும் உகந்த ஒரு ஃபோன் இது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த நூபியா Z17 மினியோட அறிமுக விமர்சனம் பார்த்தோம். இந்த வீடியோ ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.